இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார், இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் விக்கெட் எடுத்த விதம் கிரிக்கெட் ரசிகர்களையே வியப்பூட்டியிருக்கு. சவுத்தாம்டன்ல தொடங்கின முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணாரு, சாதகமா பேட்டிங் சூஸ் பண்ணாரு. இந்திய அணியோட பேட்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. 33 பந்துகள்ல 51 ரன்கள் எடுத்தாரு. சூரியகுமார் யாதவ் 39 ரன்கள் எடுத்தாரு. தீபக் கூடவும் சிறப்பா விளையாண்டு 33 ரன்கள் எடுத்தாரு. அதே மாதிரி தான் கேப்டன் ரோஹித் சர்மாவும் சிறந்த தொடக்கத்தை கொடுத்தாரு, 24 ரன்கள் எடுத்தாரு. இதனால இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவுல 198 ரன்கள் எடுத்தாங்க, 8 விக்கெட் இழந்தாங்க. என்னதான் ஒரு பக்கம் இந்திய அணியில விக்கெட் போய்கிட்டே இருந்தாலும் ரன்னோட வேகம் குறையவே இல்ல. இங்கிலாந்தோட பந்து வீச்சு ரொம்ப மோசமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 பந்துவீச்சாளர்களை யூஸ் பண்ணி பார்த்தாங்க, அப்பயுமே இந்தியாவோட ரன் வேகத்தை கட்டுப்படுத்தவே முடியல. 199 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலய இலக்கு நோக்கி பயணிச்சாங்க இங்கிலாந்து அணி. முதல் ஓவர் பந்து வீச வந்தாரு இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார். நியூ பால கையில கொடுத்தாலே போதும், மனுஷன் வேற லெவல ஸ்விங் பண்ணுவாரு. ஸ்விங்ல கிங்னே சொல்லலாம், இங்கிலாந்து பிச்சுல சொல்லவா வேணும். முதல் 3 பந்துகள்ல திணறினாரு ராய். புவனேஸ்வர் குமார் போட்ட முதல் 3 பந்துகள்ல செம்மையா தடுமாறினாரு. அவருக்கு கையும் வரல காலும் வரல, ஏன்னா புவியோட ஸ்விங் அப்படி. தட்டு தடுமாறி 4வது பால்ல சிங்கிள் வைக்க 5வது பால எதிர்கொண்டாரு ஜோஸ் பட்லர். புவி போட்ட பால்ல பிளிக் ஆலாம் ட்ரை பண்ணாரு பட்லர். பட்லர் எதிர்பார்த்ததை விட பால் செம ஸ்விங் ஆனது. பட்லர் செம்மையாவே தடுமாறிட்டாரு. பால் அவரோட பேட்ல பட்டு போல்ட் ஆனாரு. முதல் பந்திலேயே கோல்டன் டக் அவுட் ஆனாரு ஜோஸ் பட்லர். ஐபிஎல்ல இந்தியாவில வந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்த ஜோஸ் பட்லரை இங்கிலாந்துல போய் இங்கிலாந்துல வச்சு கோல்டன் டக் அவுட் பண்ணிருக்காரு புவனேஸ்வர் குமார். அந்த பால் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அங்க விழுந்த இங்கிலாந்து தான் அதுக்கப்புறம் மீண்டே வரல. 5வது ஓவர்ல ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தாரு ரோஹித் சர்மா. நம்பி கொடுத்த கேப்டனுக்காக வச்சு செஞ்சாரு ஹர்திக் பாண்டியா. அந்த ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டை தட்டி தூக்குனாரு. சிறப்பா ஆடிட்டு இருந்த மலனியா அவுட் பண்ணாரு, லிவிங்ஸ்டோனையும் டக் அவுட் பண்ணாரு. போராடி பார்த்த இங்கிலாந்து அணி 19.3 ஓவர்கள்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 148 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. இதற்கெல்லாம் காரணம் இந்திய அணியோட பந்து வீச்சு. குறிப்பா ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்கள் பந்து வீசி 33 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு. ஹர்திக் சிங் 3.3 ஓவர்கள் பந்து வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. சாகல் 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷல் பட்டேல் 3 ஓவர்கள் பந்து வீசி 24 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. புவனேஸ்வர் குமார் 3 ஓவர்கள் பந்து வீசி 10 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஓவரால இந்தியாவோட பவுலிங் லைன் அப் சூப்பராகவே இருந்துச்சு.